இப்போ விஜய் வந்து சீமான் காப்பு வச்சிருக்காரு, ஏன்னா இப்படி போடுங்க விஜய்க்கு ஆப்பு அடிச்சது வந்து திமுகவோ இந்தியா கூட்டணியோ பிசிகாவோ கிடையாது, விஜய்க்கு வந்து விஜயே ஆப்பு வச்சுக்கிட்டாரு, விஜய் வந்து சீமானுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளோட தாழ்மையான கருத்து. எல்லாம் கிடையாது, எல்லாம் அவங்க சகாக்கள் தான் போயிருக்காங்க, அதான் பி டீம்ல இருந்து சி டீமுக்கு போயிருக்கிறார்கள். இதுல என்ன நமக்கு வந்துட்டு, அதனாலதான் சீமான் பதறாரு. ஏற்கனவே அங்க கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. டெய்லி ஆடியோ வருது, டெய்லி வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. அவங்க கட்சிக்காரர் சொல்லி ஒப்பற மாட்டான் சீமான். போன கூட்டம் யாரு கூட்டம்னு நினைக்கிறீங்க? அங்க போனது என்னன்னா, சீமான் கட்சியிலயும் சிவப்பு கலரும் மஞ்சள் கலரும் இருக்கு. சரி, நம்ம தம்பி தம்பி என்று அண்ணன் சொல்றாரு, அவன் அத்தனை பேரும் அங்க அவன் தான் போய் உட்கார்ந்து இருக்கிறான். விமர்சிச்சா கோபம் மயிர் வருது, முட்டா பைய கூட்டத்தை வச்சுக்கிட்டு. அதாவது இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, திருமாவளவன் விஜய்க்கு ஆப்படித்து விட்டார், அறிக்கையில் மூலமா ஆப்படுத்தி விட்டார். ஆப்புலாம் இல்லைங்க, நாங்க வந்து எங்க பார்க்கிறோம் விஜயை, விஜயை பார்க்கும் போது யதார்த்தமாக கள யதார்த்தத்தை எங்க தலைவர் சொல்கிறார், அது ஆப்பாக அமைந்து விடுகிறது. அதற்காக தான் நடித்திருக்கிறார் என்று சொல்றாரு. ஏன் சொல்கிறார் பாயாசம் என்று? ஏன் எங்களை ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? இப்ப எங்களை கிண்டல் பண்றீங்களா, நையாண்டி பண்றீங்களா? எங்க எங்களுடைய தலைவர் அறிக்கை கேட்கிறது. காசுக்கு எதிர்ப்பை அவர் நையாண்டி செய்கிறார் என்றால் அவர் நையாண்டி செய்கிறாரா என்ற கேள்வி, அது அவருடைய கருத்துக்கு உடன்பாடாக இருக்கும். நேற்று கட்சி தொடங்கி இன்றைக்கு மாநாடு போட்டு ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே எங்களோட எல்லாரும் வாங்க, நான் வந்து உங்களுக்கு பிச்சு போடுவேன், நான் உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு தருவேன்னா முதல்ல ஒரு கவுன்சிலர் மேல வெற்றி பெறுங்க. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். அத்தனை பேரையும் அவர் கிண்டல் பண்றாரு. சரி, ரெண்டு நாள் ஆயிடுச்சு, அவர் ஒரு வருத்தம் தெரிவிச்சு, நான் தெரியாம ஒரு டங் ஸ்லிப்ல சொல்லிட்டேன், அதுல எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தந்தவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, இத வருத்தத்தை தெரிவிச்சு கூட சொல்லிருக்கலாமா? ஒரு மனுஷன் மனிதாபமா இருந்து நீங்கள் பாசிசம் பாசிசம் என்று சொல்கிறீர்களே, நீங்க பட்டு என்ன பாயாசமா என்று கேட்கிறார். யாரை பத்தி கேட்கிறாரு? திமுக பத்தி கேட்கிறார். அப்ப பாசிசம் பாசிசம் நமக்கு சும்மா சொல்லல, பாசிசம் வந்து எந்த அளவுக்கு கோர தாண்டவமாடி இருக்கிறது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் வருகை என்ன சொல்றது, ஒரு கலவையான விமர்சனம் ஏற்பட்டிருக்கிறத மறுக்க முடியாது நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது பாசிசம் கொடுத்து அவர் பேசியது விவாதப்படுறதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் என்ன, ஒரு வெளிப்படையா சொல்றாரு ஆட்சியில் பங்கு என்று ஒரு வெளிப்படையான அறிக்கை விட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்கள் விசிகா ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள்? குறிப்பாக உங்கள் தலைவரோட அறிக்கை வந்து கடுமையாக விமர்சிக்கிறதே, அப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருகிறது? அவர் தான் அம்பேத்கர் பெரியார் தூக்கி பிடிச்சாரே, இது போதாதா என்கிற கேள்வி இருக்கா இல்லையா? ஏன் அர்ஜுன் சம்பத்து தான் சொல்றாரு, அர்ஜுன் சம்பத்துக்கு நம்ம ஆர்வம் தெரிவிச்சிருவோமா? புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொல்லி பிஜேபி காரன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஆர்வம் தெரிவிச்சிருவோமா? அதாவது விஜயை பொறுத்தவரையில அவர் கட்சி தொடங்கினான்னு என்று சொன்னாரு. ஒரு தார்மீக அடிப்படையில ஜனநாயக நாட்டுல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவின் அடிப்படையில யாரும் கட்சி தொடங்கலாம், அந்த அடிப்படையில நம்ம வாழ்த்து தெரிவித்தோம். அது போல மாநாடு நடத்தினேன்னு சொன்னாரு, அறிவிப்பு வெளியிட்டார். எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து யாரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு உள்ளவர், சனாதனத்தையும் சங்பரிவாரத்தையும் பாசித்தத்தையும் நேருக்கோள் எதிர்ப்பவர். அந்த அடிப்படையில சரி, தம்பி விஜய் வந்து அன்பு இளவல்னு சொன்னாரு, அந்த பேட்டி நீ பார்த்துருப்பீங்க, அன்பு இளவல் விஜய் வந்து என்ன பண்றாரு, கட்சி தொடங்குகிறார், அவருடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று சொன்னாரு. இந்த அளவுக்கு தான் எங்களுடைய உறவு முறை. ஒரு மாநாடு போட்ட உடனேவே ஒரே நாட்டில் ஒரு ஸ்பீச்சில் நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், கணிச்சு நாங்கள் வந்து ஒரு சரி தவறுங்கிற முடிவுக்கு நாங்கள் வரமாட்டோம். அது விடுதலைத்தினுடைய எண்ணமும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. ஆனால் அவர் பேசிய பேச்சு அந்த மாதிரி பேச்சு. நான் கூட சில ஊடகத்தில் பேசினேன், இப்போதான் வந்திருக்காரு, அவரே குழந்தை என்று சொல்கிறார்,
பார்ப்பனே போக போக என்று சொன்னார். ஆனா பேசின பேச்சு குழந்தை மாதிரி இல்லையா, அதான் பிரச்சனை. அவர் பேசின போய் குழந்தைய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஸ்கிரிப்ட். ஒரு 500,000 பேருக்கு உள்ளதா சொல்றாங்க, 500,000 பேருக்கு முன்னாடி நடிச்சு காட்டினீங்களா என்று கேட்கிற மாதிரி பேசப்பட்டாரு, அதான் மேட்ரு. அதனால அம்பேத்கரை சொல்கிறார், பெரியாரை சொல்கிறான் இல்லை, அம்பேத்கரை எல்லாதான் சொல்றாங்க. அம்பேத்கர் சொன்னதை இதை சொல்கிறார்கள், அதான் கொஸ்டின். இன்றைக்கு வந்து பாஜக காரங்க அம்பேத்கர் சொன்னா அது அரசியலுக்காக சொல்றாங்க. அம்பேத்கர் சொன்ன அந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை வந்து அவங்க நிலைநாட்டுவாங்களா? பெரியாரை என்னதான் சொல்றா? பெரியார் சொன்ன சமூக நீதியை வந்து சாதி ஒழிப்பை வந்து அவங்க வந்து கையில் எடுப்பாங்களா? இல்லையே. அப்ப அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு ஆன்சரும் இல்லை விஜயுடைய மாநாட்டுல. எனக்கு ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் தளரமா இல்லையா விஜயுடைய பேச்சு? நீங்கள் பாசிசம் பாசிசம் என்று சொல்கிறீர்களே, நீங்க மட்டும் என்ன பாயாசமா என்று கேட்கிறார். யாரை பத்தி கேட்கிறாரு? திமுக பத்தி கேட்கிறார். அப்ப பாசிசம் பாசிசம் நமக்கு சும்பு சொல்லல, பாசிசம் வந்து எந்த அளவுக்கு கோர தாண்டவமாடி இருக்கிறது, அதை வந்து உள்ளார்ந்து மக்கள் தமிழ் சமூகத்துக்கும் ஏன் இந்திய சமூகத்துக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். நம்முடைய நாட்டையே சிதைச்சதா இல்லையா பாசிசம்? நம்முடைய தேசபிதா காந்தி அடிகளை வந்து கொன்றது எது, பாசிசமா இல்லையா? ஆர்எஸ்எஸ் தான் இல்லையா? சாதாரணமா பாயசத்தோட வந்து நீங்க வந்து கிண்டல் கேலி பண்றீங்களா? பிஜேபியும் திமுக ஒன்னா? திமுகவே அரசியல் தான் எதிர்க்கலாம், மேட்ரு இல்லை, அது எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அதிமுக எதிர்க்கலையா? அப்படி அல்ல. ஆசிசம் என்பது என்ன? கடந்த 100 ஆண்டுகளாக நாட்டை சன்னம் சன்னமா சிதைத்து இன்றைக்கு வந்து நாட்டுடைய மதச்சார்பின்மையை வந்து குழி தோண்டி புதைக்குதா இல்லையா? அதான் பாசிசம். நாங்க அதை நோக்கி களமாடும் போது நீங்க என்ன பாசிசம் பாசிசம்னு பயம் காட்டுறீங்க? நீங்க பாயாசமான்னு கேக்குறது அப்ப எங்களை கிண்டல் பண்ணதானே அர்த்தம். திமுக மட்டும் கிண்டல் பண்ணல, யாரெல்லாம் பாசிசத்துக்கு எதிராக ஜனநாயக போராடுகிறார்களோ அத்தனை பேரையும் அவர் கிண்டல் பண்றாரு. சரி, 2 நாள் ஆயிடுச்சு, அவர் ஒரு வார்த்தை தெரிவிச்சுக்கா தெரியாம ஒரு டங் ஸ்லிப்ல சொல்லிட்டேன், அதுல இருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தந்தவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, இதை வார்த்தை தெரிவிச்சுக்கூட சொல்லியிருக்கலாமா? சொல்லவில்லை, உயர்ந்திருப்பார், சொல்லியிருந்தார். எனக்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் சொல்றாருல, பெரியார வந்துட்டு பெரியாரு கட் அவுட் வச்சிருக்காருல, அப்போ திராவிடத்தை எதிர்க்கும் போது திராவிட மாடலை வந்து நீங்க வந்து ஏன் கொச்சப்படுத்துறீங்க? இந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? திமுக விமர்சிக்க, அப்ப பாசிசத்தை நீங்க விமர்சிக்கலையே? நீட்டு தேர்வு அனிதா மரணம் எல்லாம் சொல்ல சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன், நீட்டு வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறதா, நாங்கள் சொல்லக்கூடிய பாசிச பாஜக கொண்டு வந்ததா? அப்ப நீட்டு மரணத்துல இவ்வளவு நீலக்கடி எடுத்த விஜய் அவர்கள் வந்து ஏன் பிஜேபியை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? ஏன் தெரியுமா? ஒரு பேப்பர் கட்டிங் அனுப்பி வைக்கிறேன் பாருங்க, 2022 மோடி பக்கத்துல உட்காந்து பேசின பேப்பர் கட்டிங் என்கிட்ட இருக்கு, எல்லாம் மறந்துருப்பாங்க, அதை எடுத்து அட்டாச் பண்ணுங்க. வேற என்ன அப்படிதான் யோசிக்க வந்துருக்குறது? அப்ப 2022 ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டா? திமுக எதிர்த்தாலே இப்ப இவரும் விஜயும் பிஜேபியோட பி டீமா? எப்ப நானு சொல்ல, பிஜேபியுடைய பி டீம் ஆல்ரெடி இருக்கு, இது சி டீம். ஏற்கனவே எங்க அண்ணன் உடனே சுத்திட்டு இருக்காப்ல, அவர் அண்ணன் சொல்லுவா, அந்த அண்ணன் சுத்திட்டு இருக்காரு இப்போ பிஜேபியில, பி டீமா? இவர் சி டீம். நீ எத்தனை டீமு வாங்க, இங்க வந்து ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்ல, சரியா? நாம வந்து அவர் பேச்சுல தன்பாடும் இருக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்றோம், ஆனா முரண்பாடு அதிகமா இருக்க. அவ சமூக நீதியை பத்தி பேசுகிறார், சமத்துவங்கிறார், சமதர்மாங்கிறாரு, அனைவருக்கும் எல்லாம் வேணுங்கிறாரு. இது எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முழக்கம் தான். நாங்க முழங்குறதுக்கு விஜய் முழங்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நாங்க 40 ஆண்டு காலம் களத்தில் நின்று கொண்டு நாங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்று சொல்லித்தான் கூட்டணி ஆட்சியை வந்து வைத்திருக்கிறோம். நேற்று கட்சியை தொடங்கி இன்றைக்கு மாநாடு போட்டு ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே, எங்களோட எல்லாரும் வாங்க, நான் வந்து உங்களுக்கு பிச்சு போடுவேன், நான் உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு தருவேன்னா முதல்ல ஒரு கவுன்சிலர் மேல வெற்றி பெறுங்க. ஒரு கவுன்சிலரு, ஒரு ஒன்றிய கவுன்சிலரு, மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல்ல வாங்க, உங்க கட்சை வந்து முதல்ல கட்டமைங்க. எவ்வளவு பணிகள் இருக்கிறது. அப்ப ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறவங்களுக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமா? எடுத்த எடுப்புலயே முதல் வந்து ஒரு கன்னி பேச்சு பேசுகிறார், முதல் மாநில மாநாடு போடுறீங்க, இப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும்னு கேக்குறேன். சரி, அவ்வளவு சொன்னார்ல, இப்போ அறிஞர் அண்ணாவை படமா போட்டு காமிச்சார், அறிஞர் அண்ணாவை ஏற்றி போட்டு விட்டு அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுகவை அடிச்சுட்டு வருகிறார். எம்ஜிஆரை சொன்னார், எம்ஜிஆர் என்டிஆரை சொன்னார், அதிமுக பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு வார்த்தை பேசினாரா? கேட்டேன், பேச இல்லையா?
அப்ப வந்து கூட்டணி அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு வந்து இவர் கொடுக்க போறாரா, யாருகிட்ட வேங்க போறாரா, பச்சையா சொல்ற அதிமுக எதிர்பார்க்கிறாரா? இது எல்லாம் இப்ப நாங்க விமர்சனம் பண்ணுவோம். ஏன் அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு, அரசியல் களத்துக்கு வந்து விட்டார். 27 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி, விடுதலை சிறுத்தை கட்சியை தொடங்கி 27 வருஷம் ஆச்சு. அப்பவுமே நாங்க சொல்றோம் கொள்கையை வெள்ள களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் சொல்லதான் செய்யறோம். இன்னைக்கும் திமுகவுடைய கூட்டணி சொல்றோம், எங்களை யாரும் தப்பா சொல்லவில்லையே. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இப்பவும் சொல்கிறோம். அது ஒரு விஷன், நீ எடுத்து எடுப்புலயே ஒரு மாநாடை போட்டுட்டு வா எல்லாத்தையும் ஆரம்பிப்போம். இது சினிமாக்கு சரி, 4 மணிக்கு சினிமா தியேட்டர்ல ஆரம்பிச்சாலும் ஒரு 6:30 மணிக்கு வந்து சினிமா முடிஞ்சு விடும், முதலமைச்சர் ஆயிடலாம் சினிமாவில. அதே மாதிரி நீங்க 4 மணிக்கு மாநாடு தொடங்கி 6:30 மணிக்கு முடிக்கிறீங்க சினிமா ஷூட்டிங்க. அது அதான் சினிமா ஷூட்டிங்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். தெரிஞ்ச தெரியாமலோ குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சியில் பங்குன்றத வாய் திறந்து சொல்லக்கூடிய அநேகமாக இவர் தான் முதல் அரசியல்வாதியா இருப்பார் என்று கருதுகிறேன். அப்படி இருக்கும்போது உங்க தலைவர் ஏன் அறிக்கையில் அவர்கள் கடுமையா சாட வேண்டும்? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள், அதாவது தமிழ்நாட்டின் கண்கள்ங்கிறாரு. இதுக்கு சீமான ஒரு பக்கம் பொங்கியிருக்காரு, இதையும் சேர்த்து எனக்கு புரிஞ்சுக்கிறேன். நம்ம திராவிடம்னா என்னங்கிற புரிதலே இல்லையாங்க, அதான் தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. திராவிடம் திராவிடம் என்று சொல்லி பெரியாரை சொன்ன பிறகு பெரியாரை அம்பேத்கரை வந்து நீங்க ஒரு கட் அவுட் வைத்து விட்டால் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு போக மாட்டாங்க. அதற்காகத்தான் நடித்திருக்கிறார் என்று சொல்றாரு. ஏன் சொல்கிறார் பாயாசம் என்று? ஏன் எங்களை ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? இப்ப எங்களை கிண்டல் பண்றீங்களா, நையாண்டி பண்றீங்களா? எங்களுடைய தலைவர் அறிக்கை கேட்கிறது உண்மைதானே, நையாண்டி தானே பண்றாரு. திராவிடம் என்று சொல்கிறார், திராவிட மாடல் ஆட்சி என்னென்ன குடும்ப ஆட்சி, அது ஊழல் ஆட்சி என்று சொல்கிறார். அப்ப அதை நாங்க கேட்கிறோம், ஊழல் என்றால் ஊழல்கள் ஊழலின் ஊற்றுக்கண் யாரு? ஊழல் என்றாலே வந்து திமுக மட்டும்தான் நாங்க கேட்கிறோம். நாட்டுல ஊழல் செய்தது யாருங்க? நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா ஆரம்பிப்பான். யாருடைய ஆசையோடு ஊழல் செய்தார்கள்? அதானியுடைய ஊழலை பத்தி யார் பேசவில்லை? ஊழல் என்றாலே திமுகவா? அதிமுகவுடைய அமைச்சர்கள் ஏன் முதலமைச்சராக இருந்த அம்மையா ஜெயலலிதா வரைக்கும் ஊழலை வந்து செய்து குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தண்டனை அறிவிக்கவில்லையா? அதாங்க நீங்க ஊழல் என்று சொல்லிவிட்டு திமுக மட்டும் எப்படி சார முடியும் கேக்குறேன். ஊழல் ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அப்போ அகற்றிட்டு என்ன செய்ய போறீங்க? அப்போ மத்திய சர்க்கார் ஒன்றிய அரசு ஊழல் இல்லையாவும் ரஃபேல் விமான ஊழல் ஒன்றிய அரசை நான் அகற்றுவேன் சொல்லியிருக்குமா? நாமா திராவிட மாடல ஆட்சி அகற்றுவேன் சொல்லும் போது பாசிச பாஜகவுடைய அரசை அகற்றுவேன் சொல்லிக்கலாம் வேணாமா? நீ சொல்லல, அப்போ வந்து நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்க அழுகுறமா அழுகணும் அப்படிங்கிற அண்டர் கிரவுண்ட்ல யார்கிட்டயாவது அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கிறாரா விஜய்? இப்படியெல்லாம் எங்க அறிக்கையை கேட்கறது கண்டிப்பா கேட்போம்ல. அரசியலுக்கு வந்துட்டாரு, இப்போ மாநாடு அறிவிச்சாச்சு. இப்போ இந்த கேள்வி அவர் வந்து என்ன செய்வாரு? வார்டு செயலாளர், நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், வந்து மாநகர பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், இதெல்லாம் போட வேண்டியிருக்கு. அது போடும்போது இந்த கேள்வியெல்லாம் வரும். 234 தொகுதியில நின்று வெற்றி பெற போறாராம், தாங்குமான்னு கேட்கிற. அப்ப இப்படி எல்லாம் சொல்லும் போது நாங்க அறிக்கையில கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அதாவது இப்போ நிறைய பேர் சொல்றாங்க திருமாவளவன் விஜய்க்கு ஆப்படித்து விட்டார், அறிக்கையின் மூலமா ஆப்படித்து விட்டார். ஆப்புலாம் இல்லைங்க, நாங்க வந்து எங்க பார்க்கிறோம் விஜயை, விஜயை பார்க்கும் போது யதார்த்தமாக கள யதார்த்தத்தை எங்க தலைவர் சொல்கிறார், அது ஆப்பாக அமைந்து விடுகிறது. அது அவரே ஆப்பு வச்சுக்கிட்டாரு, எங்க தலைவர் வந்து விஜய்க்கு ஆப்பு வைக்கல, விஜயே விஜய்க்கு ஆப்பு வைத்துக் கொண்டார். நீங்க அப்படி புரிஞ்சுக்கிற வேண்டியதா? நீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி வந்து அது வந்து ஒன்னா இருக்க முடியும்? தம்பிக்கு வந்து பத்தல அப்படின்றாரு. சுவாரஸ்யமா வந்து ஒரு ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு நீங்க வந்து குடச்சித்தே தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இப்ப சீமான சீன்ல கிடையாதுங்க. அவர் 3வது கட்சி வச்சிருக்காரு, 30 லட்சம் வாக்கு வச்சிருக்காரு, சாதாரணமா அட்ரஸ் பண்றீங்க நீங்க. என்னங்க நீங்க இப்ப கட்சியில வந்து சீமான் தேர மாட்டான்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க, நாங்க சொல்லலைங்க, விசிகாவை சொல்றோம். டெய்லி ஆடியோ வருது, டெய்லி வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. அவங்க கட்சிக்கார சொல்றாங்க ஒப்பேற மாட்டான் சீமான். போன கூட்டம் யாரு கூட்டம்னு நினைக்கிறீங்க? அங்க போனது என்னன்னா சீமான் கட்சியிலயும் சிவப்பு கலரும் மஞ்சள் கலரும் இருக்கு. சரி, நம்ம தம்பி தம்பி என்று அண்ணன் சொல்றாருன்னு அவன் அத்தனை பேர் அவன் தான் போய் உட்கார்ந்துருக்கான். நாம என்ன செய்யறது? அது சீமான் தான் பதில் சொல்ல வேண்டும்.
அதுதான் பத பதித்து துடித்து போகிறார். இல்ல நான் வேற, விஜய் வேற என்று சொல்றாரு. வேற திமுக இருந்தா, விசிக இருந்தா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ல இருந்தா போயிருக்காங்க கூட்டத்துக்கு, எல்லாம் கிடையாது, எல்லாம் அவங்க சகாக்கள் தான் போயிருக்காங்க. அதான் பி டீம்ல இருந்து சி டீமுக்கு போயிருக்கிறார்கள். இதுல என்ன நமக்கு வந்துட்டு, அதனாலதான் சீமம் பதறாரு. ஏற்கனவே அங்க கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. சீமான் இந்த மாதிரிதான் முண்டக்க முண்டக்க பேசி நல்ல கருத்துக்களை சொல்ற மாதிரி சொல்லி அவரே தன்னை அவரே எப்படி அவரு ஆப்பு வச்சுக்கிட்டாரோ அவருக்கு, இப்ப அதே மாதிரி வந்து விஜய் தனக்கே ஆப்பு வச்சுக்கிட்டாரு. இப்போ விஜய் வந்து சீமானுக்கு ஆப்பு வச்சிருக்காரு. ஏன்னா இப்படி போடுவேன், விஜய்க்கு ஆப்பு அடிச்சது வந்து திமுகவோ இந்தியா கூட்டணியோ விசிகாவோ கிடையாது, விஜய்க்கு வந்து விஜயே ஆப்பு வச்சுக்கிட்டாரு, விஜய் வந்து சீமானுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாரு. இது எல்லா களத்துல நீங்க பாப்பீங்க. உண்மையதானங்க சொல்றேன், உண்மையதான் நான் சொல்றேன். அவரு என்ன சொல்றாரு, நாளைக்கு நாங்கள் 2026 வந்து நாங்க ஆட்சி அமைப்போம், நாங்க ஆட்சி அமைப்போம், தமிழ் தாயத்து ஆய்வாளத்தை தூக்குவோம், விஜய்னா ஒரு ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு. இப்ப விஜய் தம்பிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான குறிப்பாக சீமான் தம்பிகள் எல்லாம் விஜய் அடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல சோசியல் மீடியாவுல. ஆமா, கூடாரம் காலியாகுது இல்ல. இப்ப வந்து இப்ப என்ன, நான் கூட என்ன நினைச்சேன் தெரியுமா, திமுக வந்து இங்க அசுர பலத்தில் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவை கபலீகரம் செய்து விட்டாங்க. இறுதி நேரத்துல எடப்பாடியார் சுகாதி சுதாரத்தை கொண்டு 20% ஓட்டை தக்க வச்சுக்கிட்டாரு. 40 இருந்தது, 35 இருந்தது, 15% ஓட்டை காணும். சீமான ஒரு 8% உடைச்சிட்டாரு திமுக இருந்து. திமுக ஒன்று உடையல, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5% உடைஞ்சிருக்குமா, இல்ல எதிர்ப்பு எதிர்ப்பு வாக்கு என்று. இப்ப விஜயையும் கொண்டு வந்து நிறுத்தி இன்னும் ஒரு 8% உடைச்சானைக்கு நம்ம ஈஸியா போவோம், அதற்கு பிறகு திமுகவை டிஸ்டர்ப் பண்ண முடியுமாங்கிற ஒரு ஒரு யுக்தியை கையாண்டார்களா நான் யோசித்தேன். ஆனா பாடி லாங்குவேஜ்லயே திரு விஜய் அவர்கள் வந்து தோத்து விட்டார். ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப மோசம் வைங்களேன். நீங்க பாத்திருப்பீங்கள மாநாட்டில் உள்ள மேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஊழல் மலிந்திருக்கிறது, ஊழலை கண்டுபிடிக்க முடியாது, நான் ஊழலாவது நம்ம ஆள்றாங்க, யார சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு 100 காலமாக பிரச்சனைங்க நாட்டுல, RSS ஆல என்ன ஒரு வார்த்தை சொன்னாரா, பாயாசமான கேட்டு எங்களை நையாண்டி பண்ணிடாரு. மீன் பிடிக்க வந்து கத்து கொடுக்கவும் செய்வோம், நாங்க மீனை பிடிச்சியும் கொடுப்போம், நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்திருக்கிறேன், புரியுதா. நான் அரசியல வாழேந்திர கூட்டம் அதெல்லாம் இருக்கட்டும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் இருக்கட்டும், நான் வந்து நடிக்கிறதுல வந்து சினிமால உச்சாட கும்பல இருக்கிறேன், அதை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். வந்த வர்றீங்க ரைட்டு, உங்களை யாரு இயக்குறா, புஷ்ய ஆனந்த புஷ் பண்றாரு பின்னாடி வந்து, புஷ்ய ஆனந்த் புஷ் பண்ணாம நீங்க வந்திருக்கீங்க, வந்துருக்கா, புஷ்ய ஆனந்த புஷ் பண்றது யாரு, இப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா. 2026 234 தொகுதிகளிலும் டிவிக்கே பட்டனை அழுத்தும் போது அணுகுண்டா மாறுமா, என்ன அணுகுண்டா மாறும், இது அணுகுண்டா, இது புஷ்வானமெல்லாம் ஏறி போய்விட்டது, அணுகுண்டு மாதிரி தெரியலையே. சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிவிட்டு திருக்குறளை கொடுத்துருக்கலாமா, நீங்க வந்துட்டு பகவத்கீதையை கொடுத்தீங்க, பகவத்கீதையில இருக்கக்கூடிய வர்ணாசிரமம் அந்த சனாதன தத்துவமா ஏத்துக்கொள்றாரு அவரு, ஒண்ணு எனக்கு சரியாக தெரியவில்லை. டீசென்ட் அப்ரோச் சொல்றாரு, யாரையும் நான் வெறுப்பு பேச்சு பேச மாட்டேன், யாரையும் நான் வந்து தனிமையில ஒருமையில தாக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு, திமுகவையும் திராவிடத்தையும் நீங்க தாக்குனீங்கன்னா அப்ப நீங்க சொல்லுக்கும் செயலுக்கும் அந்த முக்காம் நேரத்துல இவ்வளவு முரண்பாடுலங்க. புரட்சி குறியீடு சிவப்பு இதா புரட்சி, மகிழ்ச்சியும் உற்சாகம் மஞ்சள், எங்க மகிழ்ச்சி எங்க உற்சாகம் வந்து, உங்களுக்கு உற்சாகமா இருந்தீங்களா, நீங்க டென்ஷன்ல எல்லாம் இருந்தீங்க, உங்களை கூட பலசாலிகள் கமலஹாசன் உலக நாயகன் வந்தார், இப்ப எங்க இருக்கிறார். ஆனா விஜயகாந்த் அவர்கள் உங்களை கூட ஊடக வெளிச்சமும் மக்கள் இப்ப சக்தி அதிகா உள்ளவர், இப்ப விஜயகாந்த் கட்சி நிலைமை என்ன, எல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு என்ன செய்யணும், வர வேண்டும், இப்பவும் நாங்க வந்து அவரை குறை சொல்லணும் அப்படின்னு இல்ல, அவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி விஷயம், பாசிசமா பாயாசமா அதுதான் தவறான வார்த்தைன்னு வைங்களா, அப்ப எங்களை கிண்டல் பண்ற மாதிரி வார்த்தை, அப்பதான் தவிர்த்து கொள்ள வேண்டும். இனி அவர் எப்படி நடைபெறுகிறார், என்ன பயணிக்கிறார் என்று பார்த்து இதை நமக்கு அடிக்கடி உட்கார வேண்டியிருக்கு, உட்காருவோம். நிச்சயமா 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 நிச்சயமா. அதாவது ஒரு அரசியல் வருகை, அவர் பேசிய விஷயம் சில பேர் முரண்பாடுகளை உள்ளடக்கியது, அந்த முரண்பாடை ஒருபோதும் விட முடியாது, அதையும் கடுமையாக உங்களுடைய தலைவர் விமர்சிச்சார், நீங்களும் விமர்சிக்கிறீங்க, அப்படியே மக்கள் பாருங்க விட்டுவிடுகிறேன். இந்த விவாதச் சொல்ல அறக்கழகத்துக்கு நேர ஒதுக்கியதற்கு நன்றி. நன்றி.